மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய மாலை வணக்கம். ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்களை மக்கள் தொலைக்காட்சி வழியாக நீங்கள் ஆனந்தமும் பேரானந்தமும் செவி வழியாக பயனடைந்து பார்த்து கொண்டிருக்க உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி, சார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், அது அந்த வருடம் அந்த மாதத்தோடு ஒத்துப்போகணும், அப்படிப்பட்ட விழா கோலம் அல்லது அந்த எந்த நேரம் அது விழா கோலம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவதற்காக நதிகள் அப்படின்னு எடுத்திருக்கிறோம். போச்சு, அவர் பம்பா நதி அழுதா நதி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. எங்கே பழைய நிகழ்வுக்கு வந்துடுவாதோ நினைக்க வேணாம். சமீபத்தில் வர இருக்கக்கூடிய மாஷி மகம் இல்லையா, இந்த மாஷி மகம்னு ஒன்று எல்லாத்துக்கும் என்ன நினைக்கணும்னா, எல்லோரும் போய் அங்கே தீர்த்தம் அடணும், மாஷி மக குளத்தில் தீர்த்தம் அடணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். நேயர்கள் அனைவரும் நன்கு தெரிஞ்சுக்கங்க, கங்கை கங்காஸ்தானம் ஆச்சான்னு கேட்குறோம் இல்லையா தீபாவளிக்கு, அந்த கங்கை என்ன செய்கிறாளா, எல்லோரும் வந்து என்னிடம் வந்து குளிக்கிறீங்க, ஆனால் வந்து தீபாவளி அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மாவும் பூமாதேவியும் வழிவகுத்தனால உங்கள் வீட்டு குழாக்கே வரேன்னு சொல்கிறாளாம். அதனால தீபாவளி அன்னைக்கு காலையில் சூரியன் விடிவதுக்குள் கங்காஸ்தானம் ஆச்சான் தான் கேட்பாங்க. தீபாவளிக்கு குளிச்சிட்டியான்னு யாரும் கேட்குறதே இல்லை. ஏன்னா அந்த கங்காகப்பட்டவள் உங்கள் அத்தனை பேர் வீட்டு குழாலையும் உங்கள் இல்லத்துக்கும் வீட்டுக்கும் வந்துடுறாளாம். ஆதலால் அது கங்காஸ்தானம்னு பேர் இல்லைங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காசி தீர்த்தம் அல்லது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோடி தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ நாள்னாலும் வீட்டில் வச்சுக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்கலாம் அல்லது எல்லாத்துக்கும் தொளித்து விடலாம், காசிக்கு போன புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த காசி தீர்த்தம். இன்னொன்று வந்து இந்த மாஷி மகம், இந்த மாஷி மகத்தை அன்னைக்கு மாஷி மகத்தில் குளத்தில் குளிப்பது தான் சிறந்தது. ஒரு கால் முடியாட்டினா அந்த மாஷி மகத்தினுடைய குளம் ஓடுற ஆற்றில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா, நர்மதை அப்படின்னு நதிகள் இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் வைகை, காத்தாட்டு வெள்ளம் வைகை, இந்த மாதிரி ஓடுற நதியில் குடித்தாலே மாஷி முகத்துக்கு இணையான பலன் கிடைக்கும். அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு முந்தி மோதிக்கிட்டு இல்லாமல் இதை உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் கங்காவுடைய பலன் கிடைச்சேன். 80% அந்த காசி முக குளத்தில் தான் குளிக்கணும். சரி, 12 வருடத்துக்கு 13 வருடத்துக்கு ஒரு தடவை தானே வருது, வருஷம் வருஷம் குளிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சார், இந்த உடல் குழந்தை, குழந்தைய கட்டிலையும் அண்டம் பிண்டம் இல்லையா தவக்கலை மாதிரி வந்து, அப்புறம் அது கொஞ்சம் நீளமாக மீன் மாதிரி வந்து, அதுக்கப்புறம் அது வந்து அண்டமாகி பிண்டமாகி அப்புறம் கருவாய் உருவாய் ஆகி அப்புறம் ஆகி அப்புறம் ஆனந்தாழ்வார வந்திருக்கு இல்லையா. அப்போது அந்த அண்டத்தை வேணான்னு சொல்லிடுவோமா, பிண்டத்தை வேணான்னு சொல்லிடுவோமா, அந்த மாதிரி இறை நம்பிக்கை முக்கியம் என்றால் 12 வருடத்துக்கு வரக்கூடிய அல்லது 13 வருடத்துக்கு வரக்கூடிய மாஷி முகம் எவ்வளோ உண்மையோ, அங்கு குளித்த அல்லது அங்கே பருகின அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு துளி வெள்ளமாவது அந்த மாஷி முகத்தை அன்னைக்கு அந்த குளத்தில் இருக்கும். இது இறைவன் மேல் சத்தியம். அதனால் எல்லா மாஷி முகத்துக்கும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாஷி முகத்தில் தீர்த்தம் ஆடுறது செழிப்பம். அப்படி இயலாதவர்கள் தங்களுடைய ஆலயத்தில் தேங்கி நிற்காத நதிகள், ஓடக்கூடிய நதிகளில் நீங்கள் குளிக்கிறது மாஷி முகத்துக்கு இணையான பலன் கிடைக்கும். இந்த நதிகளில் மாஷி முகத்துக்கு குளித்தா பாவம் போயிருமா சார் அப்படின்னா, இந்த மனித உடலில் தோல் இருக்கு இல்லைங்களா, இது 18 வகை அடுக்கில் இருக்குது. இந்த 18 வகை அடுக்கில் தான் நத்த நாளங்கள் நரம்பு போய் கொண்டிருக்குது. இந்த 18 வகை அடுக்குகள் காற்றினால், உணவினால், பிறருடைய சுவாசத்தினால், மழையினால், வெயில் நாள், சில பேருக்கு வெயில் ஒத்துக்காதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி இயற்கையினுடைய தொன்று தொட்டது போக, நல்லா தெரிஞ்சுக்குங்க, இயற்கையினுடைய தொன்று தொட்டது போக அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, உடலில் சேரக்கூடிய பூச்சி புழுக்கள்னால. உடலில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் தோலில் காமிச்சு கொடுத்துரும், நகத்தில் காமிச்சு கொடுத்துரும். அப்போ வயிற்றுக்கும் தோலுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்படிலாம் பாதிக்கப்பட்டு வைத்திய ரீதியில் சரி பண்ணாலும் கூட அல்லது சரி பண்ணாமல் அந்த தேமல் தோமல் அந்த அலர்ஜிகள்லாம் இருந்தால் இந்த மாஷி மக குளத்தில் குளித்தா முழுவதும் நிவர்த்தி ஆகிவிடும். இது அறிவியல் சார்ந்த விஷயம். ஆன்மீக சார்ந்த விஷயம் எப்படி 18 அடுக்கு இருக்குதோ அதே மாதிரி மனிதனுக்கு 18 வகையான குணங்கள் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், டபக்கு 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 டபக்குன்னு. அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னா, எண்ணுவதெல்லாம் வாழ்க்கைன்னு சொல்லலை, உச்சரிப்பை தமிழை ரொம்ப கவனிக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா. அப்போ எண்ணம்னா எண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எண்ணம்னா என்ன, 8 இம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். எண்ணம் போல் வாழ்க்கை, 18 வகையான எண்ணங்கள் இருக்கும். அதனால தான் 18ஆம் படி தெய்வத்தோட 48 மனித வாழ்க்கை 8 பிரிச்சுக்க, 8 சனீஸ்வரனுக்கு உகந்தது சொல்கிறானா இல்லையா. அந்த மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை சிறப்பு பெறுவதற்கு ஆன்மீக சம்பந்தமாக ஒரு நதியாகப்பட்டது தான் இந்த மாஷி மக குளம்.
சார் மாசி மகத்தில் குளத்தில் தேங்கி நின்றுச்சு, மாசி மகத்துக்கு இணையானது வந்து நீங்கள் ஓடுற நதியில் குதிக்க சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த மாசி மகத்து இப்போது ஆற்றுலையோ இதுலேயோ வெள்ளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கிணத்துல உடைய நீர்மட்டம் கூடிடும் இல்லையா அறிவியல். அதே மாதிரி தான் இந்த மாசி மக குளத்தில் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணி 80% அங்கே இருக்கும், 20% அந்த கருணையே பொருந்தக்கூடிய நதியாகப்பட்டவள் மீதி நதிகளில் பரவுறா, அதனால தான் மீதி இதில் குளின்னு சொன்னது. மாசி மகத்தில் குளிக்காதீங்கிறது என்னுடைய வாதம் அல்ல. இதற்கெல்லாம் அத்தாச்சியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே கும்பகோணம் வந்து கோயில்மா நகரம்னு சொன்னான், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள் இருக்குது, அந்த மாசி மகத்தை குளத்தை சுற்றி நிறைய ஆலயங்கள் இருக்குது சார். ஆலயங்கள் மன்னர்கால கட்டினது, நிறைய ஆச்சாரியா புரிச்சு விஜயேந்திர சரஸ்வரி சுவாமிகள், விஜயேந்திர சுவாமிகள் இல்லையா, ஒவ்வொரு மடமாக இருக்குது. இவங்கெல்லாம் வேலையத்தா போய் அங்கே வந்து உட்காந்தாங்க. அந்த புனித நதியில் ஒவ்வொரு தடவை தீர்த்தம் ஆடும் பொழுது மட்டும், அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மடத்தை திறந்துட்டு போகலாமே, ஏன் கும்பகோணத்தை சுற்றி இருக்கிறாங்கன்னா அந்த வாசம் என்றும் வீசும், அந்த வீசம் நம்மளுடைய வீச்சத்தை நன்மைப்படுத்தும், அதாவது நம்மளுடைய கெட்ட எண்ணத்தை தூய்மைப்படுத்துங்கிறதுனால தான் அங்கே ஆசிரமங்களும் மடங்களும் கும்பகோணத்தை சுற்றி இருக்கிறதுக்கு காரணம். இது தெரிஞ்சிக்காமல் 12 வருஷத்துக்கு ஒரு தான் குளிப்பேன்னு சொல்லி ஒரே நேரத்தில் எல்லாரும் போய் உழுந்து நதியவும் அதை தப்பு, அங்கே இருக்கக்கூடிய துணிமணிகளை விட்டும் சோப்பை போட்டும் சாம்பை போட்டும் நீங்கள் இது நீங்கள் உங்கள் உடலை சுத்தம் பண்ணுவதற்கு பிற விஷயங்களை பயன்படுத்துவது நன்மை தான். ஆனால் எல்லோரும் குளிக்கிறதுக்கூடிய அந்த நதிக்கே இவ்வளோ பவர் இருக்குங்கிற உணர்த்துவதற்காக தான் மனிதனுடைய தோலை பற்றி உங்களுக்கு சொன்னேன். 18 வகை தோலில் இருக்கக்கூடியதை சுத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஆன்மீக அறிவியல் அந்த நதிக்கு பவர் இருக்குது அப்படின்னா அந்த பவரும் நம்ம உள்ளத்தை எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணும் யோசிக்க வேண்டிய விஷயம் அது. அதனால் முடிந்த அளவு பிறர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் சோப்பு இதெல்லாம் விட்டு விட்டு அந்த தீர்த்த மடங்க தண்ணி குறைவாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜலத்தை எடுத்து தொளித்து கொடுங்கள். தொளித்தால் தோஷம் போய்விடுமா அப்படின்னா, எல்லா கோயில்லையும் குளத்துக்கு போனால் எல்லோரும் குளிக்க முடியாது. அப்போ குளிக்க முடியாதுனா இன்றளவும் பார்த்திங்கன்னா எடுத்து தலையில் சிறிது தொளித்துக்குவாங்களாம். ஏன்னா நதியாகப்பட்ட, ஏன் தெரியுமா நதிக்கு பெண்ணுன்னு பேர் வச்சா, பெண் கருணையே புரிந்தியவள், அவள் தாயை போல் மனைவியை போல் காதலியை போல் தங்கையை போல் அக்காவை போல் இல்லையா. அவள் என்ன செஞ்சுக்கலாம், சரி என்னால் ஸ்நானம் பண்ண முடியலையா, ஸ்நானம்னா குளிக்கல, என்னென்னா குளிக்க முடியல பரவாயில்ல, என்னை நீ தொளித்து கொண்டாயா, உன் கருமாவை ஃபுல்லாக கருமானா பாவம் வேணா கொடுமை கோபம் தோஷம் இது எல்லாத்தையும் நீக்குதான், அதனால தான் தீர்த்தம் தொளித்துக்கொள் அப்படின்னு அர்த்தம் கடந்து. ஸோ இந்த மாதிரி மாசி மகத்தை சீரும் சிறப்புமாக கொண்டாடி உங்களை உடல் சார்ந்த விஷயத்தையும் உள்ள சார்ந்த விஷயத்தையும் ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த வருடம் மட்டும் இல்லாமல் எல்லா வருடமும் மாசி மக குளத்தில் தீர்த்தம் படலாம், அது மனிதனை சுத்தப்படுத்தும், மனிதனுக்கு நல்ல செயலே கொடுக்குன்னு சொல்லி அந்த மாசி மக தீர்த்தத்தை நானும் தெளித்து கொண்டு பாவனையாக உங்களுக்கும் தெளித்து பாவத்தை நீக்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்போணம் கோரக்நாதரிமை டி ஆனந்தாழ்வார். வணக்கம்.